நண்பர்களே வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து வெஜிடபிள் ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ண போகிறோம். என்னடா வெஜிடபிளில் ஃபிஷ் ஃப்ரையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பயங்கர ஒரு சந்தேகமாக இருக்கும். ஆமாம், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை. ஆமாங்க, மீன் இது, ஆனால் மீன் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வாழைக்காய். வாழைக்காயில் வந்து ஃபிஷ் மாதிரி நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இன்னைக்கு நம்ம கூட சமைக்கிறதுக்காக ஜோன்ஸ் வந்திருக்காங்க. இது ஜோன்ஸ். ஜோன்ஸ் ஹாய் சொல்ல. ஹாய். இந்த கையில் சொல்லு. ஹாய், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கேளு, நல்லா இருக்கீங்களா? போயிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாமா? போயிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாமா? இல்ல இல்ல, ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாமா நான் கேட்டேன். பண்ணலாமா? சரி, அவங்கள்ட்ட வாங்க, வாங்க எங்க கூட வாங்க, ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லு. வாங்க வாங்க. இந்த கையால இல்ல, அந்த கையால. இந்த கையால கு. எல்லாம் ஃபிஷ் ஃப்ரை பண்ண வாங்க அப்படினு சொல்லு. ஃபிஷ் ஃப்ரை பண்ணங்க வாங்க. வாங்க போய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வாழைக்காவை கட் பண்ணிக்கலாம். நான் ஜோன்ஸ் கட் பண்ணிக்கலாமா? சரி, கட் பண்ணி எடுத்துக்குவோம். வந்து வாழைக்காய் வந்து சின்னதாக இருக்கு, அதனால ரெண்டு பீஸ் தான் வந்திருக்கு. இந்த ரெண்டு பீஸ் தான் இந்த வாழைக்காய் ஸ்டார்டிங்லேயும் கடைசிலையும் இருக்கிறத எடுத்து வச்சுக்கோம். இது வேறு எதுக்காவது பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி எல்லா காயையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து சைடில் இருக்கிற இந்த தோலை வந்து உரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை உரித்து எடுத்துக்கிட்டோம். இதை வந்து கத்தி வச்சு கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். வாங்க, உரித்து வச்ச இந்த வாழைக்காய் எடுத்துக்குவோம். வாழைக்காய் எடுத்துட்டு இந்த சைடில் வந்து கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீன் ஷேப் தெரியும். இப்போ இதில் உள்ள வந்து இந்த மீனோட வயிற்று பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். அழகாக வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீன் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மீன் மாதிரி அழகழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து வேக வச்சு எடுக்கணும். வாங்க போய் வேக வச்சுட்டு வந்துடலாம். ஜோன்ஸ் ஓடிப்போ, மோட்டர் போட்டு ஓடியா ஓடி. இப்போ போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும். நம்ம கருவேப்பிலை செடி நல்லா நிறைய கருவேப்பிலை வளர்ந்து வந்துருக்குது. நம்ம இந்த கருவேப்பிலாம் உடச்சி ஒரு நாள் வந்து துவையல் போடலாம். ஜோன்ஸு, குச்சி பொறுக்கி வை அடுப்பில். இலை வைக்காத, குச்சி வை. தண்ணி நல்லா சுட்டுருச்சு. இப்போ வாழைக்காய் வச்சு வேக வச்சுக்கலாம். ஜோன்ஸ், அந்த வாழைக்காய் எடுத்துருவோம். அப்படி இப்படி ஒரு பாதி வெந்ததுன்னா போதும். பாதி வேவல்லே வந்து எடுத்துடணும். ஏன்னா மீதி பாதி வந்து நம்ம பொறிக்கும் போது வெந்துடும். இப்போ இதை வச்சு மூடி வச்சிரும். ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கோம். இப்போ லேசாக வெந்திருக்கு. இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ மஞ்சத்தூள் வந்து இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக போடுவோம், ஏன்னா பொறிக்கும் போது உப்பு போடுவோம். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிட்டோம். மூடி வச்சு எரிய விடலாம். வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். உடையாமல் எடுக்கணும். ஜோன்ஸ் எடுத்துக்கோமா? தண்ணி வராமல் எடுத்துக்குவோம். உடையாமல் எடுத்துக்கணும். உடஞ்சதுன்னா நல்லா இருக்காது.
தூக்கி போடு கிளாஸ். இப்போ இது வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இதை நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறணும். எந்த அளவுக்கு வந்து ஆறுதோ அந்த அளவுக்கு வந்து ஃப்ரை வந்து சூப்பராக வரும். இப்போ நம்ம இதை நல்லா ஆறிட்டோம். நம்ம போயிட்டு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டுக்கலாம், சிக்கன் மசாலா கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், காஷ்மீர் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து பதமாக போட்டுக்கலாம். இல்லைனா உப்பு கரிச்சதுன்னா சாப்பிட முடியாது, கஷ்டமாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அந்த மசாலாவை. இப்போது ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா, மீன் வந்து வறுக்கிறோம் அப்படின்னா, சும்மா நம்ம வந்து அந்த காஷ்மீர் பவுடர் சில்லி பவுடர் மட்டும் போட்டோம்னாவே போதும், நல்லா ஃப்ரை வந்து சூப்பராக வந்துடும். ஆனால் நம்ம வந்து வாழைக்காயில் பண்ணுறதால இந்த நான் சொன்ன மசாலா எல்லாமே போட்டுங்க, அப்போ தான் வந்து அருமையாக வரும். ஸோ அந்த மசாலாவை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலாவை நல்லா பிசைஞ்சிக்கிட்டோம். இதில் வந்து ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். மசாலா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இந்த காயை எடுத்து போட்டு கலந்துக்கலாம். வாங்க இதுக்கப்புறம் இது வாழைக்காய் கிடையாது, மீன் ஃபிஷ். அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு ஒரு 10 மினிட்ஸில் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் சாப்பிடும். மசாலாலாம் கலந்துக்கிட்டோம், பயங்கர கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. வாங்க போய் பொறிச்சு சாப்பிட்லாம். வாங்க கல் நல்லா சுட்டுருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஜோன்ஸ் நீ போயிட்டு அந்த வாழைக்காய் எடு போட்டுக்கலாமா, வழக்க போட்டுக்கலாமா. இன்னொன்று போட்டுக்கலாமா, 5 தான் வச்சுருக்கோமா, இன்னொன்று வச்சுருக்கோமா, இன்னொன்று சின்னதாக சின்னதாக ஒன்று எடுத்து வச்சுக்கோமா. உடையாம திருப்பணும். நீ திருப்பியா? ஐயோ ஒட்டிச்சு. என்னது அது? தீது நடுவில் இருக்கு. தீ இதா? தீலையே தீல ஃபிஷ் ஃப்ரை, வெஜிடபிள் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகுது.
நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் பேட்ச் எடுத்துக்கிட்டோம், இப்போ செகண்ட் பேட்ச் வந்து போட்டுக்கலாம். செகண்ட் பேட்ச் வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்குது, எடுக்கும்போதே உடஞ்சி கொண்டிருக்கு. சரி, வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். மீன் உடைஞ்சிருச்சு. இது ஒரு பீஸ் தான் ஜோன்ஸுக்கு, சின்ன பீஸ். வெஜிடபிள் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிருச்சு, இப்போ எடுத்துட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? இப்போ ருசிக்க போகிறோம். நம்ம மூணு நேரம் செஞ்சோம்ல, நம்ம இப்போ வந்து பயங்கரமாக டேஸ்ட் பண்ணோம். உனக்கு வந்து பெரிய பீஸாக வேணுமா, சின்ன பீஸாக வேணுமா? இந்த பீஸ் தான் வேணுமா? சரி, ஓகே, இந்தா சாப்பிடு. சூப்பராக இருக்கா? நானும் ஒன்று டேஸ்ட் பண்ணவா? ரொம்ப டேஸ்டாக இருக்கு. மீன் முள், இந்த வாழைக்கால நடுவில் இருக்கும்ல, விதை இருக்கும்ல, அது பார்க்கறதுக்கு மீன் முள் மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் அப்படியே மீன் மாதிரியே இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. நண்பர்களே, அருமையாக இருக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்கு. நீங்களும் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு, ரொம்பவே அருமையாக இருக்கும். ஃபிஷ்ஷோட அதே டேஸ்ட் வந்து கிடச்சிருக்கு, ரொம்பவே அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பற்றி கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நம்ம வந்து பார்க்கலாம். இது மாதிரி நம்ம சேனலில் வித்தியாசமான ஃபுட்டை பற்றி நம்ம வந்து நிறையா போட்டுக்கிட்டே இருப்போம். அதனால் வந்து நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சொல்லு. பாய்.